அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 12,000 தபால் திணைக்கள பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அஞ்சல் திணைக்களத்தின் பிரதி அஞ்சல் மா அதிபர் ரஞ்சித் கே ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று முதல் நடைமுறையாகும் வகையில் அவர்கள் தேர்தல் கடமைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 தேதி நடத்துவதற்கான அதிவிசேட வர்த்தகமான அறிவித்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. குடிவரவு மற்றும் குடியகல்வு தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்வதற்கு முன்னர் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு முற்பதிவு செய்யாமல் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை 2025 ஆண்டு முதல் புதிய இலத்திரனிகள் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தேர்தல் காலங்களில் 3 துறைகளுக்கு இடையே மோதல்களை தவிர்ப்பது முக்கியமானது என முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நீதித்துறை நிறைவேற்றுத்துறை மற்றும் நாடாளுமன்றத்துக்கு இடையே முரண்படக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காவல்துறை மா அதிபர் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நேற்று காலை நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். இதேவேளை தேர்தல் தொடர்பிலும் காவல்துறை மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பல தரப்பினாலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையிலேயே முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரிய தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டை நிறைவேற்று ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்பார் என்பது 500% உறுதி என அக்கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலேக்கே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய அனைத்து ஆய்வுகளிலும் இது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். தேர்தலில் 50% அதிகமான வாக்குகளை பெற்று அனுரகுமார திசாநாயக்க தெளிவாக ஜனாதிபதியாக வருவார் எனவும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் 2 விருப்பத் தேர்வை கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பிலிருந்து மன்னா நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்து புத்தளம் காக்காப்பள்ளி பாதையில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்துச் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. புத்தளம் காக்காப்பள்ளி பாதையில் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த வேளை அருகே இருந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. எனினும் விபத்தின் போது பேருந்தில் பயணித்தவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. விபத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் மேற்பகுதியும் பேருந்து பகுதிகளவில் சேதமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குருந்துவத்த வார்ட் பிளேஸ் தேசிய பல் வைத்தியசாலைக்கு முன்பாக முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கொலையினை மேற்கொண்ட பின்னர் முச்சக்கர வண்டியுடன் தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள் மூவரில் இருவர் திருடப்பட்ட முச்சக்கர வண்டியுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரில் பிரதான சந்தேக நபரும் அடங்குவதாகவும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூரிய கத்தி மற்றும் ஐஸ் போதைப் பொருள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கடந்த 23 தேதி நள்ளிரவில் கைபேசி ஒன்றை திருடுவதற்காக இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இலங்கையில் செப்டம்பர் 21 தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் 12 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். அதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச, பீட் மார்ஷல் சரத் பொன்சேகா, மௌலபிக ஜனதா கட்சியின் தலைவரான தொழிலதிபர் திலித் ஜெயவீர,
தொழிலதிபர் தம்மிக்கை பெரிரா, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்னாய்க்கு, முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்கு, மிகுந்தலை ரஜமகா விகாரையின் தர்மரத்ன தேரர் ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளனர். இது தவிர வடக்கிலுள்ள தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளரையும் முன்னிலை சோசியலிச கட்சியின் மக்கள் போராட்ட இயக்கத்தின் வேட்பாளரையும் முன்னிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிரான யுக்தி நடவடிக்கைகள் எத்தகைய தடைகள் வந்தாலும் நிறுத்தப்படாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். யுக்தி நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களை காப்பாற்றவும் கைதுகளை தடுக்கவும் பலர் முயற்சித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொலிஸ்மா அதிபர் பதவியில் இல்லாவிட்டாலும் யுக்திய வேலை திட்டம் நிறுத்தப்படாது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவர் முன்மொழிக்கப்பட்டுள்ளாரா என வினவிய போது, பதில் பொலிஸ்மா அதிபர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர் வருமான இழப்பு காரணமாக பயண அட்டை வழங்கும் முறைக்கு பேருந்து நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தமது வருமானத்தை பாதுகாக்க பயண அட்டைகளை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு பயணிகளிடமிருந்து அறவிடப்படும் சட்டவிரோத கட்டணங்கள் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை தடுக்க பயண அட்டை மூலம் பணம் செலுத்துவதே ஒரே தீர்வு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி வேட்பாளர்கள், குடிமக்கள் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை சிறந்த முறையில் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரு தென்னகோன் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பணிபுரிய விடுத்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மெரதனா மடத்தில் வேட்டிலை வியாபாரம் செய்து வந்த 29 வயது இளைஞன் ஒருவர் மீது வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவத்தில் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த இளைஞன் வியாபாரத்தினை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்கின்ற வேளையிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் 4 பேரை சுன்னாகம் போலீசார் கைது செய்து நேற்று மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கட்டார், நியூசிலாந்து, மலேசியா, ருமேனியா, கனடா நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை ஏமாற்றிய 5 பெண்கள் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 5 நாட்களின் காலப்பகுதியில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினால் 12 மோசடி நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். July 22ஆம் தேதி தொடக்கம் நேற்று வரையான காலப்பகுதிகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமின்றி நியூசிலாந்திற்கு வேலைவாய்ப்புக்காக நேர்முக பரீட்சைகளை நடாத்திய குருநாகலில் உள்ள சட்டவிரோத முகவர் நிறுவனம் ஒன்றுடன் சோதனையிடப்பட்டதுடன் அங்கு இருந்த 108 கோப்புகளும் அதிகாரிகளினால் மீட்கப்பட்டுள்ளன. மனிதர்களின் உடலில் விஷம் கலப்பதனால் இலங்கையில் ஆண்டுக்கு சுமார் 1000 பேர் வரை உயிரிழப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்விடயத்தை தேசிய வைத்தியசாலையின் விஷ தகவல் நிலையத்தின் பிரதானி வைத்திய ரவி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் உடலில் விஷம் கலந்ததன் காரணமாக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுவர்களை காப்பாற்ற வைத்தியர்கள் முயற்சிக்கிறார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் உடலில் கலந்த விஷம் என்னவென்று குறித்த அறிகுறிகள் காரணமாக அவர்களுக்குரிய சிகிச்சைகளை உடனடியாக வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
அலவத்துக்கூட பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட இருவரை சோதனையிடச் சென்றபோது காவல்துறையினரின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்ததாக அலவத்துக்கூட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது 18 வயதுக்கும் 53 வயதுக்கும் இடைப்பட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அலவத்துக்கூட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதான காவல்துறை பரிசோதகர் உட்பட 4 உத்தியோகஸ்தர்கள் சுற்றி வளைப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போது அலவத்துக்கூட பிரதேசத்தில் கொனகல பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட இரு சந்தேக நபர்களை சோதனையிடச் சென்றபோது சந்தேக நபர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன் அடிப்படையில் குற்றவியல் பலாத்கார குற்றச்சாட்டு 4 கைது செய்யப்பட்டதாகவும் அலவத்துக்கூட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.